மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நல்லா உட்காந்து பார்த்து ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கும்போது உண்மையே நல்ல நல்ல விஷயம் இந்த தெய்வங்களும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஃபஸ்ட் இடத்துல வந்துக்கிட்டே இருக்காங்க அது அண்ட் ஆகும் இந்த ரெண்டு பேரும் கூட இன்னும் இது ரெண்டு பேரும் இன்னொரு ஒரு மூணு பேர் இருக்காங்க எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்கீங்க அது உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆக என்னென்னா இந்த இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கும்போது என்னென்னா ஓவரால் பார்க்கும்போது இப்போ பாருங்க தமிழில் கூடுனீங்கன்னா ஜிகே கொஞ்சம் குறையறிங்க ஜிகே கூடுனா கொஞ்சம் தமிழ் குறையறிங்க ஈக்குவல் பேலன்ஸ் கொஞ்சம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவர் எடுத்துக்கலாம் இவர் என்ன பண்ணிக்காருனா இங்கிட்டு எண்பது ஸோ இங்கிட்டு எண்பது அப்போ இங்கிட்டு எண்பது இங்கிட்டு எண்பது ஓகே இவர் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுறாரு அதனால் சொல்கிறேன் எப்பயுமே அந்த ஈக்குவல் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ் எந்தளவுக்கு முக்கியமாக ஜிகே அந்தளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அதை தாண்டி ஒருவேளை ஜிகேயில் குறைஞ்சால் கூட தமிழில் டாப் டக்கராகவே இருக்கணும் நீங்கள் எப்பயுமே டாப் லெவலில் இருக்கணும் தமிழில் தொண்ணூறுக்கு மேலே எப்போயுமே நீங்கள் இருக்கணும் ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க இப்போ தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறவங்கள இருக்கீங்க எண்பதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் அந்த தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா என்ன செஞ்சிடலாம் நீங்கள் அந்த தொண்ணூறுக்கு மேலே நீ எப்பயுமே எடுத்துடலாம் ஸோ தமிழுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம கிட்டத்தட்ட எட்டு வாரம் கடந்துருக்கோம் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நீங்கள் எட்டு வாரம் கடந்திருக்கீங்க இவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஸோ தமிழுக்கு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு ஜியாகிரபி இவ்வளோவும் பார்த்து கூட இப்போ நீங்கள் இந்த அடுத்த பயணிக்க போகிற இந்த எட்டு வாரங்களில் ஒரு வித்தியாசமான முறையில் பயணிக்க போகிறீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பத்து பத்து கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க பத்து மார்க் கூட போகுது அது எப்படி சார் கூடு நாங்கள் கூட்டுறோமோ நீங்கள் கூட்ட போகிறீங்க நான் தான் உங்களை கூட்ட வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் வச்சுருக்கேன் கம்மிங் மண்டேலேருந்து அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி பத்து மார்க் உங்களுக்கு எந்த இப்போ இது வரைக்கும் எழுபது எடுத்தவங்க எல்லாருமே அடுத்த வாரத்துலேருந்து எண்பது அடிப்பீங்கன்னு சொல்கிறேன் கன்ஃபார்மாக சார் நூறு சதவீதம் கன்ஃபார்மாக அது எப்படி சார் அப்படி சார்ங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா இதை யூடியூப்லேயும் சொல்கிறதுக்கான காரணம்னா நீங்களே எதாவது எதாவது ஏதாவது இடத்துல படிக்கிறீங்க ஒரு கோச்சிங் சென்டர் படிக்கிறீங்க வீட்டில் படிக்கிறீங்கன்னா டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாரத்துலேயும் பத்து பத்து மார்க் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும் இப்போ எழுபது எடுத்து வருதான் எண்பது எடுத்திருக்காரு இன்றைக்கி எண்பது எடுத்து வருதான் தொண்ணூறு எடுத்திருக்காரு எல்லாருமே எடுத்து தொண்ணூறு எடுத்து வரலையே எல்லோரும் அதனால் தான் சொல்கிறேன் அறுபதுலேயே இருக்கக்கூடாதுங்கிறேன் அறுபது எழுபது ஆகணும் எழுபது எண்பது ஆகணும் எப்போ சார் ஆகிறதுக்கு கொஞ்சம் குயிக்காக ஆகணுமா இல்லை மெதுவாக ஆகணுமா மெதுவாகவே சொல்கிறேன் எட்டு வாரங்கள் பயணித்த நீங்கள் இன்னொரு எட்டு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த எழுபது தொண்ணூறு ஆக்கிறதுல தான் உங்கள் வெற்றி இருக்குது அப்போ அந்த எக்ஸாம் போகும்போது அந்த தொண்ணூறு எண்பத்தஞ்சாக கிடைக்கும் ஏன்னா எப்பயுமே இங்கே தொண்ணூறு அடிச்சா அங்கே தொண்ணூத்தஞ்சு அடிப்பும் கிடையாது கிடையாது இங்கே தொண்ணூறு அடிச்சா அங்கே எண்பத்தஞ்சு அடிப்புன்னு தான் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க இருக்க எல்லா வீக்கோட டெஸ்ட் பேட்சுடைய இதை வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த வாரம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கீங்க அதை தாண்டி உங்களுக்கான ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் எந்த தொகுதி யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இந்த வாரம் டெஸ்ட் பேச்சில் எந்தெந்த அளவுக்கு யார் யார் பங்களிச்சிங்க எப்படி பண்ணிங்கிற ஒரு ஓவரால் பெரிய ரிப்போர்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அது நம்ம டெஸ்ட் பேர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க தான் ஒன்றே ஒரு விஷயம் தான் உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் விஷயம் சேர்ந்தீங்க நாங்கள் விஷயம் எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் விஷயம் இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு செகண்டு யோசிச்சு என்ன பண்ணணும் ஏது செய்யணும் அடுத்து என்ன மாற்றணும் என்னங்கிறத உங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத இந்த இடத்துல மையப்படுத்துகிறேன் ஸோ அதுக்காகனாலும் பத்து பிரச்சனை சேர்த்து படிங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்